ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசுமை விவசாயம் தமிழ். நம்ம சேனல் ஒரு விவசாயம் சம்மந்தமான சேனலாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன். ஸோ வாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கைட், அதுவும் ஒரு பிக்கஸ்ட் கைட்டை வந்து எப்படி மேக்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பிக்கெஸ்டான கைட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கைட்டை மேக்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது ஒரு நாலு கைட் செய்யக்கூடிய அந்த பேப்பரை எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ரொம்ப லார்ஜஸ்ட்டாக வரணுன்றதுக்காக அதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 5 ரூபா பாக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த ஜவ்வரிசி மூலமா உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பசை, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு லிக்யூட் ஃபார்மில் எதையாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் வந்து ஒட்டிக்கும், அதாவது தரையில் ஒட்டிக்கும். ஸோ அதுமாரி யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்மியை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும், வேறு எந்த ஒரு ரிஸ்க்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஒரே டைம் தான் அட்டன் பண்ணேன், இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸாக ஒட்டி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் வந்துட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த நிதுக்க கைட்டுக்கு தேவையான ஒரு பெரிய வில்லு அன்பு வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து 2-3 குச்சிகளை ஆட் பண்ணி ரொம்ப பெருசாக வர மாதிரி, எப்பவும் போல் நம்ம அந்த தென்னன் கீத்து மூலிமா வரக்கூடிய அந்த குச்சிகளையே தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்காக தனியாக மூங்கில் குச்சிகள் மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணல. ஸோ நீங்களும் இதுவே ட்ரை பண்ணால் போதுமானது, இதுக்காக ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீங்கள் 4-5 குச்சிகளை வச்சு கொஞ்சம் லென்த்தியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பேப்பரில் இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அன்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் வந்துட்டு ஒரே டைம் தான் அட்டன் பண்ணேன். இதை வந்துட்டு நான் சும்மா ஒரு மைண்ட் செட்டப் மூலமாக தான் 100 வீடியோ ரெஃபர் எடுத்து நான் பண்ணியிருந்தேன். இதுக்காக பெருசாக ரிஸ்க் எடுக்கல, 2-3 டைம் ஃபெயிலியர்லாம் பார்க்கல, ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். கீழ்ப்பகுதி மட்டும் கொஞ்சம் வந்து உடச்சி மடித்து வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு அம்பு தான் வந்துட்டு ரெண்டு நம்ம செய்ய போகிறோம், பில் வந்துட்டு ஒன்று தான் இருக்கும், அம்பு வந்து ரெண்டு செஞ்சுக்கிட்டோம். ஓகே, பாருங்கள் வீடியோவில் இருக்க மாதிரியே பார்த்து நீங்களும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான அளவில் அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னர் சைடுலலாம் வந்துட்டு பேப்பர் வந்துட்டு ப்ளூ ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு உங்களுக்காக கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்கும், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கீழே வந்துட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கு ஒன்று வச்சு தான் பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ரெண்டு அம்புக்கு நடுவில் ஒரு ஸ்டிக் இருக்கணும், அதை வந்துட்டு நீ பார்த்துக்கோங்க, இல்லாட்டி பேப்பர் வந்துட்டு சுருங்கிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் பேப்பர் கொட்டுற வேலைகள்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த ஆடி மாதம் வந்துட்டு என்னென்ன வந்து கார்டனிங்கில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட் முன்னாடியே கொடுத்தோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அந்த வீடியோ நான் செகண்ட் வந்து கொடுப்பேன். அம்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவத்த சின்ன சின்ன
அதை வேண்டு கீழே கொடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி பேப்பர் தனியாக குச்சி தனியாக தானாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணும்னா சைட்லலாம் டெக்கரேஷன் பண்ணிடுவோங்க. இந்தமாதிரி கைட் பண்ணால் கண்டிப்பாக டெக்கரேஷன் அவசியம். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா, பெருசாக வால் எதுவும் செட் பண்ண போகிறதில்ல, எனக்கு சின்ன சின்ன வாலே தான், டெக்கரேஷன் வாலே தான். வால் இருந்தால் தான் கைட் பறக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு சின்ன சின்ன இந்த மட்டும் கொடுப்பேன். அதுலேயும் வந்துட்டு அது தென்னன் கீத்தோட அந்த குச்சி தான், ஒரு சின்ன குச்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டு மூணு குச்சியில் இல்லை, ஒரே துச்சி தான் வந்து. ஓகே, நம்ம ட்ரை பண்ண இந்த கைட் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நம்ம கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மேக்ஸிமம் ஆன் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன வரும்னா, விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்றதுனால தான் அந்த கைட்டு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எல்லோருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ஒருவேளை வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இதுக்கு வந்துட்டு அந்த யோசின்னு சொல்லுவாங்க, அளவு குத்துறதுன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு நாலு இடங்களில் குத்தணும். நம்ம சாதாரணமான கைட்டில் வந்துட்டு ரெண்டு இடத்துல தான் குத்துவோம். இது வந்து நாலு இடத்துல குத்தி அந்த ஜோசியத்தை வந்து எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி வீடியோ வந்து ஸ்பீடாக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக அந்த 90s கிட்டுக்கெலாம் அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு கலர் மூணு கலர் ஆட் பண்ணுறது, பெருசாக டை பண்ணுறது இந்த கைட்டில், இதெல்லாம் வந்துட்டு 90s கிட் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் ஒருவேளை அப்படி தான் அதான் உண்மை அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போவும் வந்துட்டு அழியாத இருக்க ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கைட்டு தான். மேக்ஸிமம் எல்லா ஹேபிட்டுமே மாறிடுச்சு, யங் ஜென்ரேஷன் வந்து மாறிட்டாங்க, இதில் வந்துட்டு கொஞ்சம் மாறாமல் தான் இருக்காங்க. நான் காமிக்கிற மாதிரி வந்து அளவு எடுத்து வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த ஜோசியமும் அந்த ஜோசியமும் சேம் அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு, பட்டம் பறக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்துட்டு எல்லாமே கார்டன் வீடியோஸ் தான் வரும், இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து எப்போவாச்சும் வரலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கமெண்ட் மூலமா கொடுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.